வெல்கம் டு தரித்தனியாஸ் கிச்சன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது டெலிஷியஸான ஸ்வீட். பால், சர்க்கரை, பிரெட்டு மூணு பொருள் இருந்தால் போதுங்க, சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் ஹாஃப் லிட்டர் எடுத்துக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்க முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் நல்லா காயட்டும், சுற்றி ஏடெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருங்க. 15 to 20 minutes கழிச்சு பால் நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து சர்க்கரை ஹாஃப் கப் சேர்த்துக்கலாம். கை விடாமல் கலந்துகிட்டே இருங்க, திக்கான கன்சிஸ்டன்சி வர வரலும். இப்போ நம்மளோட பால் கொஞ்சமாக திக்காக இருக்குது. இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இல்லாதவங்க எல்லோ கலர் லைட்டாக சேர்த்துக்கலாம், இல்லை கலரே சேர்க்காம கூட இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரை பாகம் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க, ஒரு கப்பு தண்ணி. இப்போ நல்லா சர்க்கரை பாகம் வர வரலும் நம்ம கொதிக்க விடலாம். ஒரு கம்பி பாதம் வர மாதிரி கொதிக்க விடுங்க. சர்க்கரை பாகம் ரெடி ஆகட்டும். நான் இங்கே பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன், பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நாம் இங்கே நெய்யில் பிரெட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய் அதிகமாக ஊற்றி கூட நம்ம பிரெட்டை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம், எண்ணெயிலையும் நம்ம போட்டு சுட்டு எடுக்கலாம். பட் நான் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் முறுமுறுன்னு வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட பிரெட்டு ரெடி. நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை பாகத்தில் ஒரு ஒரு பிரெட்டு ஸ்லைஸாக சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம தனியாக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பிரெட்டெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டுங்க, நீங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு பிரெட் ஸ்லைஸாக வந்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்ட பால் வந்து மேலே சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸை வந்து மேலே சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வரும்போது இந்த ஸ்வீட்ஸை செஞ்சு நம்ம அசத்திடலாம். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.